ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவல் உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இங்கே வெள்ளை அவல் வந்து ஒரு கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு இதில் ஒரு கப் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து இதை ஊற வச்சுக்க போகிறோம். இது வந்து ஊறட்டும். இங்கே வந்து ஒரு பேனில் வந்து நம்ம தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோன்னே கடுகு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து இதில் வந்து தாளிக்க போகிறோம். இந்த உப்புமா வந்து நம்ம சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இது மூணும் வந்து தாளிச்சிட்டு இதில் வந்து காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சின்ன சின்னதாக வந்து இஞ்சியை வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் வந்து சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் நிறையா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து அதையும் வந்து கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு என்ன வீடியோஸ், என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம உப்புமா வந்து ஊற வச்சுருந்தாலும் அதை வந்து தண்ணி இருத்துட்டு இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த உப்புமா வந்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக வந்து இதில் ஒரு கப் வந்து துருவின தேங்காய் சேர்த்து கிளறி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான அவல் உப்புமா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.